லெஃப்ட் சைடில் நீங்கள் மேலே பார்க்கலாம், அதான் நம்ம சைட்டு. இப்போது இறக்கி வச்சுட்டு சைட்டுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த ஒர்க். வாங்க இப்போ நம்ம ட்ரக்கு மேலே ஏறலாம். நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர்லாம் இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லிஃப்ட் சர்வீஸில் இருக்கான், ரெண்டு மணி நேரம் ஆகும் காய்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சேர்ஸ்கார்ட் ஃபேக்ட்ரி கிட்ட வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு இனாகரேஷன் இல்லையா, அதனால் பெரிய பெரிய விஐபிஸ் பிக் ஷாட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் எதுவும் கோலார் ஆகிடக்கூடாது. வெப்சைட்டில் சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தான், இந்த சைட்டுக்கான பண்ண ப்ரொடக்ஷன் தான் எல்லாமே. ஸோ இதுவுமே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாதிரி ப்ரெஷராக ஓடிட்டுருக்கு. பட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கேபின். சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லெபார்ட்டரி நாம், இதுதான் வந்து எம்டி கேபின். இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கேபின் தான். காய்ஸ் நைட் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு இன்னும் வேலை முடியல. பாத்திரம் மாதிரி இல்லை, நான் என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓவர் ஓவர் அந்த பாயிண்டில் நிறுத்து, அந்த பாயிண்டில் நிறுத்து. போதும் ஐயோ யோ, நீங்கள் ஜிம்முக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருந்தேன். பட் ஆனால் இவ்வளோ ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. ஹலோ, இங்கே ஃபஸ்ட் லோடு ஃபுல்லாக இறக்கியாச்சு, வண்டி கிளம்புது. ஒன்று எடுத்தால் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று எடுக்கணும், அப்புறம் அதை எடுத்துகிட்டு இதை எடுக்கணும். அப்படியே உள்ட்டாவே ஏற்றிக்கிறேன் நீ. இந்த ப்ளூ கலர் சேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். டாக்டர்ஸோடைய சேர் இதெல்லாம். திஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் அ மெட்டீரியல் கால்ட் HDHMR, ஹை டென்சிட்டி ஹை மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் ரிசப்ஷன் டேபிளோட பாடி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ஆவடியில் வந்து இந்த எலீட் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபுட், வாஸ் வெரி BMW 530D. இட்ஸ் அ பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டைம் இஸ் அரௌண்ட் 11:43. எப்படியாவது ஒர்க்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்குள்ளேயாவது முடிக்கணும். காலையில் வந்து அரௌண்ட் 7:00 ஸ்டார்ட் ஆச்சு டே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. நான் வந்து நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் டே ஆஃப் ஒர்க். அங்கே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது, பார்ட்டிஷன்ஸ் டோர்ஸ் கேபின்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக 3 எம்டி ஃப்ளோரு, அந்த 3 எம்டி ஃப்ளோரையும் வந்து ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராஜெக்ட்டு. யா, தட்ஸ் வாட் ஐம் டூயிங். அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிசிடிவி கேமராஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க், லைட்ஸ், எவ்ரி திங் இஸ் லேட் அவுட். ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப பெரிய நாள் இன்றைக்கி. கடைசியாக ஃபர்னிச்சர் வருது, டாக்டர் சேர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ், அண்ட் யூனோ அந்த ஏர்போர்ட் சேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டல் சோஃபாஸ், இந்த விசிட்டர்ஸ்லாம் வந்து உட்காரத்துக்கு எல்லாமே வந்துட்டுருக்கு. ஃபர்னிச்சர் எல்லாமே வருது, எல்லாமே கஸ்டமைஸ்ட். அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சைட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அங்கே என்னெல்லாம் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் பண்ணி காட்டுறேன். சைட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் மேலே பார்க்கலாம், அதான் நம்ம சைட்டு. ஆக்சுவலாக பொருள்லாம் ஆல்ரெடி இறக்கிட்டுருக்காங்க. லெஃப்டில் ட்ரக் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம போயிட்டு ஆப்போசிட்டில் கார் பார்க் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ட்ரக்லேருந்து இப்போ எல்லாமே அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி டேபிளோடய அந்த சைட் ஸ்டோரேஜ் யூனிட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஆர் வெரி வெரி வெர்சடைல். ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே லேப் இருக்குது, ஃபார்மசி இருக்குது, வெயிட்டிங் ஏரியா இருக்குது, எம்டி கேபின்ஸ் இருக்குது, டாக்டர் பேஷண்ட் ரூம், லெபார்ட்டரின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வேர்சிட்டைல். ஸோ கிரனைட் டாப்ஸ் இருக்கும், ப்ளைவுட் டாப்ஸ் இருக்கும், எம்டிஎஃப் இருக்கும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து இப்போ ட்ரக்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர்ஸ் அ கிரனைட் பேஸ், இது எல்லாமே வந்து லெபார்ட்டரியில் வரும். 12 அடி இந்த கிரனைட் ஸ்லாப் எல்லாமே கேலக்சி பிளாக்ல பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் கஸ்டமைஸ்ட். அது எல்லாத்தையுமே இப்போ இறக்கி வச்சுட்டு சைட்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த ஒர்க். வாங்க இப்போ நம்ம ட்ரக்கு மேலே ஏறலாம். ஸோ எல்லா மெட்டீரியலும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ ஆஸ் ஏ ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட், எல்லா ஃபர்னிச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்சடைல். ஸோ இங்கே வந்து டாக்டர்ஸ்க்கான டேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் மேலே ஏறி படுத்து பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, பிபி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அது அதுக்கு மேலே ஒரு காட் வரும். ஸோ இன்னும் ஹேண்டில்ஸ்லாம் எதுக்குமே போடலை. ஸோ எஸ், நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர்லாம் இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ யா,
சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார், இன்றைக்கி வந்துருங்க. ஓகே, ஏன்னா இன்றைக்கி ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறோம் இங்கே, நாளைக்கு இனாக்ரேஷனு. ஸோ நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொட்டேஷன் தான், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொட்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன், வித்தவுட் ஃபால் சீலிங், வித் ஃபால் சீலிங். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாமே இங்கேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். தாம்பலத்துலேருந்து தானே கிளம்பி இங்கே வருவீங்க? சரி, கரெக்டாக கிளம்பும் போதே கால் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் நான் பக்கத்தில் ஃபேக்ட்ரிக்கு லஞ்சுக்கு போயிடுவேன், போயிட்டு ஒரு 2 வரைக்கும் இங்கே இருப்பேன், 2 லஞ்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவேன். நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன். ஓகேங்களா? ஒரு 6 வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ யூ கேன் பிளான் எனி டைம் யூ வாண்ட். ஓகே சார், யா, டேக் கேர், பாய். ஸோ இப்போ வந்து வேற ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தார், அவருக்கு வந்து தாம்பரமில் ஒரு ஆஃபீஸ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ தட் அட் கிவன் இம் கொட்டேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ சைட்டுக்கு போயிட்டு மெஷர் பண்ணிவிட்டு லே அவுட்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி கோட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாக என் வர சொல்லியிருக்கேன். ஸோ தட் இங்கே வந்து பார்த்தாருனா அவருக்கு தெரியும்ல நம்ம ஒர்க் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவருக்கு நேரில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஹஸ் ஒர்க் இஸ் ஆல்சோ வெரி சிம்லர். லெட் மீ டேக் அ கப்புள் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். இது எல்லாமே முக்கியங்க, மற்ற கிளைண்ட்ஸும் முக்கியம், அட் த சேம் டைம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதும் முக்கியம். ஸோ கான்ஸ்டன்ட்லி யூ நீட் டு பி டேக்கிங் பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ யா, ஒரு மல்டி டாஸ்கராக இருக்கணும், தட் டு ஒன் எஃபெக்டிவ் மல்டி டாஸ்கராக இருக்கணும் இஃப் யூ ஆர் அன் ஆர்கிடெக்ட் ஆர் இன்டீரியர் டிசைனர். ஸோ எனிவே, ட்ரக்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் அன்லோடட். இந்த கிரானைட் டாப்ஸ் மட்டும் இன்னும் எடுக்கல, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி, 12 அடின்றதுனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெனுவர். கீழேருந்து ஒரு வால்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட் பெட்டுக்கு அடியிலேருந்து. இது வந்து எம்டி கேபினில் வருது. ஸோ உள்ளே வந்து ஒரு வால்ட் வைக்கிறதுக்காக ஒரு வால் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இறக்கியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிட்டு வீல் ஸ்டார்ட் அசம்பிளிங் த ஃபர்னிச்சர். எத்து கொடுக்கவா? இது ரெண்டு பேரும் நகர்த்த முடியுமா? எதுக்கு இது? வேற எங்க இது? நீங்க ஃபேக்டரியில விட்டு வந்திருக்கலாம். அது இன்னும் ரெண்டு பேரும் வேணும். இல்ல இல்ல வந்துடும். கைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சீக்கிரமாக எல்லாமே நம்ம ஃபோட்டோஸு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் வா, இந்த கிரானைட்டு ஃபைன்லாம் உள்ளே வந்துடுச்சு. இது எப்படி இப்போ மேலே எடுத்துன்னு போக போகிறோன்னு தெரில, அது ஒரு சேலஞ்சு. கண்டிப்பாக லிஃப்டில் ஏறாது, இவ்வளோ லென்த் இருக்குது இல்லையா, மற்றதுலாம் உள்ளே கொண்டு போயிடலாம். லெட்ஸி. கார்த்திக், இதான் கேட்டிங்களா? இது மாதிரி ஸ்ட்ரிப்பு மாதிரி போட்டலாமான்னு. என்ன கலர் வாங்கியிருக்கீங்க? ப்ரௌன். ப்ரௌனில் ஸ்ட்ரிப்பு இருக்குதா? அதான் கோல்டன் கலர் சார். கோல்டில் சில்வர் தானே வரும், அது அப்படியே இப்படி போட்டலாம்ண்ணா. சரி ஓகே. ஒயிட் இருக்கும் அதில்? ஒயிட் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்டி டேபிளோட சைடு பீஸ். ஸோ அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் ஃபேக்ட்ரியிலே பண்ணுவோம், ஒரு சிலது சைட்டுக்கு கொண்டு வந்து தான் செய்வோம். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டிஸ்கஸிங். சார் மகேந்திரன் சார், சார் லிஃப்ட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? லிஃப்ட் வந்து சர்வீஸ் வருது, ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் நின்றக்கூடாது, சர்வீஸ் இருக்குது. அப்படியா? இல்லை இந்த இந்த பொருளை இல்லை சின்னதெல்லாம் ஏற்றிடலாம். இந்த டேபிள் இதெல்லாம் இருந்தால் ஒரே ஏரியா வச்சு வச்சு அப்படியே ஏற்றிடலாம். இல்லை ஒன்று ஒன்றும் தனியாக ஏற்றணும், அதுக்கு பார்க்குறேன். ஏன்னா இப்போ சேர்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். அது அதுக்குள்ளே ரெடி ஆயிடும், மத்தியானத்துக்குள்ளே ரெடி ஆயிடும். அப்படியா? இப்போ இதெல்லாம் ஒரே லாட்டில் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஏற்றிடுவோம் இதெல்லாம். இல்லாட்டி ஒன்று ஒன்றா தனித்தனியாக தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணும். இல்லை பண்ணணுச்சு, அதான் நம்ம வந்து சர்வீஸ் வந்து ஃபால்ட் ஆகிடக்கூடாது இல்லை நாளைக்கு. இல்லை இல்லை கரெக்டு தான், அதான் கேட்குறேன். எப்போது எங்களுக்கு ஒரு 2 hours கிடச்சிருமா? இது ஒயிட் டேப் எடுத்துக்கிட்டீங்களா கார்த்திக்? இது ஒயிட் எடுத்துக்கிட்டீங்களா? இருக்குல்ல. லிஃப்ட் சர்வீஸில் இருக்கான், 2 மணி நேரம் ஆகும். ஹலோ சார், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாங்க சார், பார்த்துக்கலாம். ஆ நீங்கள் வாங்க வாங்க ஸ்ட்ரைட்டாக வாங்க. கார்த்திக் நீங்கள் வா, ஸ்ட்ரைட்டாக வாங்க, பார்த்துக்கலாம்.
இருக்கும். இதான் 500 ரூபா குறைஞ்சது நீங்கள இல்லை என்ன கரெக்ட் 40 ரூபா ட்ராப் பண்ணேன், கரெக்டாக தான் இருந்தது. 10,000 ரூபா தனியாக வச்சுட்டு எடுத்தேன். இல்லை 29 ரூபா விடுங்க, அதான் மிஸ் ஆகிருக்கும். கைஸ் இங்கே தான் என் பேக்கை வச்சேன், எங்கேன்னு தெரில காணும், அப்படியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைட்டில் வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். இப்போ பார்த்தீங்களா, லிஃப்ட் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நாளைக்கு இனாகுரேஷன், அதனால் வந்து அப்போ எதுவும் ஃபால்ட் வந்துடக்கூடாது, சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு எதையுமே எந்த பொருளுமே நம்ம லிஃப்ட்டில் நகர்த்த முடியாது. எனவே எல்லாம் உள்ளே வச்சாச்சு. நான் லஞ்ச் பிரேக் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் போய் லஞ்சு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். பாதி பேர் வெளில போய் சாப்பிட்றாங்க, மீதி பேர் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு தனிக்கை நடத்து போய் கொடுத்துடலாம். இது யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஓப்பன் பண்ணல, இது மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை எடுக்க வேணாம். ஓகே, உடன் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு. இப்போ போ, அதாவது அந்தந்த ஃப்ளோரில் கொண்டு போய் அசம்பிள் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம சேர் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு லெட்ஸ் ஹாவ் அவர் லன்ச் அஸ் வெல். நம்ம ஆளுங்க எல்லாருமே சாப்பிட போயிருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் வாட்டர் கேன் மட்டும் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்ச் மட்டும் அங்கே வெள்ளந்து வாங்கிட்டு வந்து சைட்லேயே சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம சேர்ஸ் கார்ட் ஃபேக்ட்ரி போயிட்டு சேர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, அந்த 3 சீட்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏர்போர்ட் சேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டல் சோஃபாஸ், அது டாக்டர் சேர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ், இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. பேஷண்ட் ஸ்டூல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் அதை போய் பார்க்கணும். காய்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சேர்ஸ் கார்ட் ஃபேக்ட்ரி கிட்டே வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு எல்லா சேர்ஸும் இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் முடித்ததுக்கப்புறமா வில் ஹாவ் அவர் லன்ச். லன்ச் முடிச்சுட்டு வில் பி பேக் டு ஆவடி சைட். ஸோ லிஃப்ட் வேலை செய்யலை, அது ஒரு சின்ன கோளாறு. வேலை செய்யலைன்னு சொல்கிறதோட அண்டர் மெயின்டெனன்ஸ், ஏன்னா நாளைக்கு இனாகுரேஷன் இல்லையா, அதனால் பெரிய பெரிய விஐபிஸ் பிக் ஷாட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் எதுவும் கோளாறு ஆகிடக்கூடாது, வயசானவங்களும் நிறைய பேர் வருவாங்க, ஸோ கோளாறு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவ் சர்வீசிங் த லிஃப்ட். ஸோ ஒன்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பொருளெல்லாம் மேலே ஏற்றிடலாம். எப்படியும் ஆனால் அதுக்கு 2 ஹவர்ஸ் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், நீங்களும் போயிட்டு அதுக்குள்ளே லன்ச் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க லன்ச் முடித்த அப்புறம் பொருளெல்லாம் மேலே நகர்த்திடுவாங்க, தென் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இங்கே எல்லா சேர்ஸும் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு லஞ்சை முடிச்சுட்டு வீல் ஹெட் பேக் டு த சைட் அஸ் வெல். ஸோ உடன் ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா சேர்ஸ் அந்தந்த இடத்துல இறக்கிட்டோன்னா த சைட் வில் பி ஃபினிஷ்ட் ஆஃப் கம்ப்ளீட். ஸோ யா, நான் மேலே கூட்டு போய் காட்டுறேன், இன்னும் நீங்கள் மேலே வரல, மேலே கொண்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். யா, லெட்ஸ் கீப் கோயிங். நம்ம சேர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஹாப்பி டு நோ தட். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தான், இந்த சைட்டுக்கான பண்ண ப்ரொடக்ஷன் தான் எல்லாமே. ஸோ நான் உங்களுக்கு 1 பை 1 என்னென்னா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். க்ளோஸ் அப் சார், சைட் மிரர்ஸ். கைஸ் ஐம் ஹேவிங் மை லன்ச். இவங்க தான் வந்து எங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்துருவாங்க, எந்த விதமான கேரு எதுவுமே கிடையாது. வருவாங்க, இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க எங்கள் கூட. ஸோ இன்றைக்கி வேறு மீன் குழம்பு, மீன் குழம்பு வஞ்சிரம் மீன்லாம் இருக்கா, அதனால் மேலே வந்துட்டாங்க. ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை லன்ச் அண்ட் தென் என்னெல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன். ஸோ விசிட்டர் சேர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு டாக்டருக்கு முன்னாடி வரக்கூடிய சேர்ஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. மொத்தம் 16 சேர்ஸ் வருது. ஸோ இந்த சேர் எல்லாமே ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்டோ, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கேன்டீன் வருது, கேன்டீன் அண்ட் பேண்ட்ரி வருது இல்லையா, சாப்பிட்ற இடம். ஸோ 3rd ஃப்ளோரில் வந்து இந்த சேர்ஸ் ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து மார்வல் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரெஸ்டாரண்ட் சேர். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூ, ஒயிட், யூனோ, எல்லோ, ஆரேஞ்ச், க்ரீன், தேர் ஆர் லாட் ஆஃப் கலர்ஸ். ஜென்ரலாக நிறைய
ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த டைப் ஆஃப் சேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு மெட்டல் சோஃபான்னு சொன்னேன் இல்லையா, த்ரீ சீட்டு இதுதான் அது. ஸோ இதுவுமே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட தீம் வந்து ஒயிட் அண்ட் டோக்காய்ஸ், இந்த கலர் வந்து டோக்காய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃபோமு அதுக்கு மேலே வர ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் சூட் த கஸ்டமைசேஷன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். ஸோ இது வந்து அதிலே நார்மல் குஷன் இல்லாமல் வித்தவுட் குஷன் பர்ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ போஃபரேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, பவுடர் போட்டில். பட் கலர்ஸ் எல்லாமே சேம் கிரே. இதில் குஷன் வரும், இதில் குஷன் வராது. இதுவும் ரெடி. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூல் மட்டும் இருக்குது, அதை அந்த இடத்துல உள்ளே வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் சைட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன். இங்கே ஒர்க் முடிஞ்சிருச்சு, நான் லெட்ஸ் கோ டு த சைட். காய்ஸ் இங்கே ஒருவேளை வேலை முடிஞ்சிருச்சு, சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் கால் வந்துச்சு, டைம் இஸ் அரவுண்ட் 2:20. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே அங்கே போயிடலாம். அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் இன்னொருத்தர் வராரு, அவருக்கு ஆக்சுவலாக தாம்பரமில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணோம், இதே மாதிரி எம்டி ஃப்ளோர். அவங்க வந்து ஒரு இவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, கார் கம்பெனிஸ்க்கு, ஐ மீன் இவி கார்ஸுக்கெல்லாம் சார்ஜிங் போர்ட்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு வந்து தே ஆர் பிளானிங் டு கிரியேட் சார்ஜிங் போர்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ அது ஒரு ஸ்டார்ட் அப், அது அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் தாம்பரமில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் நான் இங்கே ஆவடிக்கு வர சொல்லியிருந்தேன், வேணா வந்தாங்கன்னா லைவாக நம்ம டெமோ காட்டையெல்லாம் எப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஹீஸ் ஆல்சோ ஆன் இஸ் வே, 3:00 ரீச் ஆகிடுவார். டைம் இஸ் அரௌண்ட் 2:20 நவ். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சைட்டுக்கு போயிட்டு ஃபிட்டிங் ஒர்க்ஸ், உடன் ஃபர்னிச்சர் ஒர்க் ஃபிட்டிங்ஸ்லாம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை போயிட்டு எந்தெந்த ரூமில் எந்தெந்த ஃபர்னிச்சர் வரணும், ஒரு ஒரு ஃபர்னிச்சருமே ரொம்ப பெக்யூலர், வெரி யூனிக் டு இட்ஸ் ரூம். ஏன்னா இங்கே லெபார்ட்ரி இருக்குது, டயாலிசிஸ் சென்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அந்த வார்டு இருக்குது, பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து தனி ரூம் இருக்குது, கன்சல்டேஷன் டாக்டர்ஸ்க்கு தனி ரூம், ரிசப்ஷன் தனி, வெயிட்டிங் ஏரியா தனி. ஸோ எல்லா ஃபர்னிச்சருமே ரொம்ப பெக்யூலர், ஃபார்மசி இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ டு த சைட் அண்ட் கண்டினியூ த விளாக். நாளைக்கு சைட் ஹேண்ட் ஓவர்ன்றதுனால ஒரு மாதிரி ப்ரெஷராக ஓடிட்டுருக்கு, பட் இன்றைக்கி வந்து ஒரு 7:30 எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபர்னிச்சர் தான் கடைசி, ஸோ அதை நம்ம ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி ஃப்ரீ டு டெக்கரேட் த பிளேஸ் ஃபார் இனாக்ரேஷன். ஸோ நாளைக்கு இனாக்ரேஷன் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரெசன்டபுளாக சைட்டை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஸோ அதனால்தான் இவ்வளோ ஹரிபரி ரஷ் எல்லாமே. இன்றைக்கி நான் மற்ற சைட் எதுக்குமே போல், நம்ம ப்ராஜெக்ட் 1956 ட்ரிப்ளிகேனில் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு நான் போல, பள்ளிக்கரணை ப்ராஜெக்ட் போல, தாம்பரம் கிளைண்ட்டை இங்கே வர வச்சிட்டேன், டி நகர் அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, அங்கேயும் நான் போல. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த இனாக்ரேஷன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஐ பி கம்ப்ளீட்லி ஹியர். ஸோ எங்களுடைய ஒர்க் வந்து இன்றைக்கி நைட்டோட ஃபினிஷ் ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறமா டுமாரோ மார்னிங் ஐ கம் ஃப்ரம் தி இனாக்ரேஷன். ஸோ தட் இஸ் அ க்ரூஷியல் பார்ட். கரெக்டாக பருத்திப்பட்டு பிரிட்ஜ் கிட்ட இருக்கோம், லாட் ஆஃப் மெமரிஸ் ஓவர் திஸ் பிளேஸ், ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல, லேண்ட்மார்க் மாதிரியே. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், எல்லோருமே பிடிப்பாங்க இந்த இடத்துல, எஸ்பெஷலி 2-வீலர்ஸ். ஸோ அதை தாண்டினோன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் வரும், இதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடும். உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லி, ஆக்சுவலாக வந்து ரெய்னி சீசனில் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ யா, எனிவே கைஸ், திஸ் இஸ் நாட் அ ட்ராவல் விளாக், இது ஒரு பிஸ்னஸ் விளாகுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டினியூ வாட்சிங். ஸோ பேக் டு த சைட், இங்கேருந்த பொருளெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. யா, லிஃப்ட் இஸ் ஒர்க்கிங் குட். ஸோ இதான் நம்ம சைட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், உள்ளே போகலாம். இதான் மெயின் ரிசப்ஷன். ஸோ இந்த ரிசப்ஷன் டேபிளாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிங்க, இதுதான் வந்து மேலே கிளாஸ் வரப்போகுது, இதுதான் பில்லிங் கவுண்டர் அண்ட் ஃபார்மசி, எல்லாமே அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் கவுண்டரு, அதுக்கப்புறம் அந்த சைடில் வர ஃபார்மசிக்கான ஸ்டோரேஜ் ரேக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆ,
இது மேலே இந்த பீஸை காணுங்க கடவுளே. ஓ, இங்கே இருக்கு நல்லா வேலை, குழப்பே நாடி போயிருக்கும். ஓகே கைஸ், இந்த ட்ரைபாட் அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எப்போவுமே எந்த சைட்டு பண்ணாலும் அதை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்பேன். சைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் என்னெல்லாம் ஒர்க் நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யா, தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ டுடே அஸ் வெல். ஸோ இந்த ட்ரைபாட்டில் இந்த கிளிப்பானை எடுத்து மாட்டிட்டு வில் ஸ்டார்ட் டாக்குமெண்டிங் எவ்ரி திங். இந்த ஜிகர்னா டபுள் எக்ஸில் அப்படியே ஷூட் பண்ணே போவார் பார்த்தீங்களா எஸ்ஜே சூர்யா, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் சைட்டில் எப்பவுமே சீரியஸாக வேலை செஞ்சுருப்பாங்க, நான் அப்படியே கேமரா வச்சு நின்றுட்டு இருப்பேன். ஸோ எனிவே, லெட்ஸ் ஸ்டார்ட் டாக்குமெண்டிங் எவ்ரி திங். ரிசப்ஷன் டேபிள் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ சைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி காட்டுறேன், ஒரு ஒரு ரூம் கொண்டு போய் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேஷண்ட் வந்து படுக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து ஒரு காட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலோடைய மொத்த தீமுமே ஒயிட் அண்ட் டர்க்வாய்ஸ். ஸோ ஃபர்னிச்சரும் அதே தீமில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஹேண்டில்ஸ்லாம் இன்னும் போடணும். அதுக்கப்புறமா மேலே வந்து காட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா மேலே ஏறி உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே வெளில போகலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் கேபின்ஸ், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் லெபார்ட்ரி. நம்ம ஒரு பெரிய கிரானைட் பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், இந்த ரூம் தான். இது பக்கத்தில் இருக்கிறது பிளட் டெஸ்ட் ரூம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி ஸ்லாப், எதுக்குன்னா இந்த பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே லேபில் கொடுத்துருவாங்க. அந்த சைட்லேருந்து சாம்பிள் பாட்டில் அப்படியே இந்த ஸ்லாப் மேலே வச்சுருவாங்க, இங்கேருந்து லேபில் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்லாப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். கார்த்திக், இங்கே தான் அந்த பீஸ், இதுக்கு தானே இது. கரெக்டாக ஒட்டி நிற்கும்ல, இங்கே வந்து டேப் போட்டு. சரி, இன்னொன்று இது போகும்போது கொஞ்சம் நம்ம ஆளுங்களை க்ளீன் பண்ண சொல்லிவிடுங்க, ஏன்னா தரம் எல்லாம் ஃபுல்லாக நேற்றுலாம் கன்றாவே இருந்தது, ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சர் அசம்பிளிங்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. ஸோ ரிசப்ஷன் டேபிளுக்கான அந்த ஃபெவிகால் ஸ்ப்ரேங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான அந்த கம்ப்ரஷன் மிஷின் ஆல் தட் அதெல்லாம் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுமே பார்த்திங்கன்னா முன்னாடி எம்டி ஸ்பேஸாக இருந்தது, இது எல்லாமே வந்து பார்ட்டிஷன்ஸ். ஸோ அந்த கேபின் ஃபார்மேஷன் எல்லாம், ஸோ இதுதான் வந்து லெபார்ட்ரி. இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா, இப்போ இங்கேயும் ஃபர்னிச்சர் ஒர்க், ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைல்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்தோம், ஸ்கர்ட்டிங் எல்லாமே ஃபுல்லாக வச்சாச்சா, இப்போ கரெக்டாக வந்துடும்ல. ஸோ இந்த லேபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பாரேட்டஸ் வரப்போகுது, அண்ட் ஆல்சோ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது பட்டு ஃபர்னிச்சர் ஃபாயில் ஆகக்கூடாதுன்னு தான் இது மேலே கிரானைட் போட போகிறோம். ஸோ இந்த டைலோட ஸ்கர்ட்டிங்லாம் ஏன் உடச்சோன்னா இந்த ஃபர்னிச்சரை கம்ப்ளீட்டாக வால்க்கு புஷ் பண்ணிடலான்னு. நீங்கள் பார்க்குற எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் எல்லாமே த்ரீ ஃபேஸ் லைன், ஜஸ்ட் ஃபார் தி அப்பாரேட்டஸ். ஸோ வாங்க அப்படியே லெபார்ட்டரி விட்டு வெளில போவோம், நான் மற்ற இடம்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் எ ப்ரீவியஸ்லி மென்ஷன், இந்த மொத்த ஹாஸ்பிட்டலே இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் ஜிப்சம், பில்ட் அவுட் ஆஃப் ஜிப்சம், இந்த பார்ட்டிஷன்ஸ், ஃபால் சீலிங் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அண்ட் தென் இந்த டர்க்வாய்ஸ் ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒரு கொடுத்துருப்போம், லேமினேட் மாதிரி, ஜஸ்ட் டு சூட் த கஸ்டமைசேஷன். ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா இதுதான் வந்து எம்டி கேபின், இந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கேபினர் தான். அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் தான் இப்போ வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ மற்ற பிளேசஸ் ஆஃப் தி ஹாஸ்பிட்டலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா வி ஆர் கம்ப்ளீட்லி யூஸிங் கிரே அண்ட் டார்க் ப்ரௌன். டெக்னிக்கல் டேர்ம் இஸ் காத்திக் கிரே அண்ட் ஃப்ளவர் வேஞ்சி. ஸோ மொத்த ஹாஸ்பிட்டலுமே ஒயிட் அண்ட் டர்க்வாய்ஸில் இருக்கும். இந்த ரூமில் வர எல்லா ஃபர்னிச்சருமே பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் டார்க் ப்ரௌனில் இருக்கும். நீங்கள் இது எல்லாமே வந்து இந்த வீடியோ முடிச்சோன்னா கண்டிப்பாக நான் போடுவேன், ஃபுல்லான ஒரு டீட்டெயில்டு ஹாஸ்பிட்டல் டூர் வீடியோ போடுவேன், அதில் பார்க்கலாம் இந்த கேபின் மட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மேக்கிங் வீடியோ தான் அது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைட் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் ட்ரக்கில் ஏறும் போது நான் காமிச்சிருக்கேன், அவருக்கு பின்னாடி நம்ம கார்பெண்டருக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் த சைட் ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ அப்படியே டேபிள்லேருந்து நம்ம இப்போது வெளில வருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் ஃபிஷ் டேங்க்கும் வரப்போது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வால்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி, இதுதான் குபேர மூலை, ஸோ அதனால் இங்கே வால்ட் கொடுத்துருக்கோம். உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி யூ கேன் கீப் அ ஸ்மால் வால்ட் அண்ட் லாக்கெட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சைட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நம்ம சிஇஓ கேபின்லேருந்து வெளில வந்தோன்னா வீல் ரீச் த மெயின் ஹாஸ்பிட்டல் அகேன். ரைட் சைடில் அகேன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அண்ட் தென் அகேன் ஃபுல்லாக பார்ட்டிஷன்ஸ். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கேபின், இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மூணு கேபினும் வந்து டாக்டர்ஸ் கேபின், ரைட் சைடில் அந்த லெபார்ட்ரி, அப்புறம் அந்த பிளட் டெஸ்டிங் ஏரியா, அண்ட் தென் பேஷண்ட்டுக்கு அந்த பிபி செக்அப் பண்ணுறது அண்ட் ஆல் தட் காட் இருக்குது இல்லையா அது.
ரிசப்ஷன் டேபிள் வாக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுங்க, கண்டிப்பாக ஒரு 6-7 hours ஆகும். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டர்க்காய்ஸ் ப்ளூ பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் அகேன் வி ஆர் என்டரிங் த ஃபார்மசி. ஸோ ஃபார்மசிலாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டோம், இன்னும் ஹேண்டில்ஸ் மட்டும் எதுவுமே போடல, போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹேண்டில்ஸ் தட் வேர் யூஸிங், மேட் பிளாக்ல ஸ்டோடியாக கொடுத்துருப்போம். ஸோ ட்ராஸ் அண்ட் கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் தான் வரும். ஸோ இட் லுக்ஸ் ரியலி குட் ஆன் ப்ரௌன் அண்ட் ஒயிட். ஸோ யா, சார் மேலே வாண்டிங்களா? ஹாய் ஹாய், கை கொஞ்சம் ஈரமாக இருக்குது, ஒரே நிமிஷம் கொஞ்சம் தள்ளி வர நிமிஷம். ஸோ கீழே இருந்த பெரிய கிரானைட்டை வந்து இப்போது மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 7-8 பேர் சேர்ந்து அந்த கிரானைட்டை தூக்குறோம். ஏன்னா சரியான வெயிட்டு. இது வந்து நேராக நம்ம லெபார்ட்டரிக்கு போக போகுது. ஸோ லெபார்ட்டரியில் சர்டன் கெமிக்கல்ஸ் அண்ட் சால்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால வி ஆர் கோயிங் டு லே கிரானைட் ஆன் டாப் ஆஃப் த ஃபர்னிச்சர். ஸோ அதை தான் வந்து இப்போது அந்த லேப் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி, ஆல்மோஸ்ட் வந்து 12 feet அதோடைய சைஸு. ஸோ அதை மெனூவர் பண்ணி எடுத்துன்னு போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஆஸ் யூ கேன் சீ இந்த வீடியோ, ஐ ஆம் ஜஸ்ட் ஷூட்டிங் ஒன் வீடியோ ஃபார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ ஃபார்மசிக்கான ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சது. ஒன் சைட் ஆஃப் த போர்ஷன் மட்டும் இன்னும் முடியல, அதான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த ஒர்க் இஸ் ஓவர் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மசியில் என்னெல்லாம் இருக்கும், மருந்து, மாத்திரை, சிரப் பாட்டில்ஸ், இன்னும் பூஸ்டோ, ஹார்லிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் எம்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான பாட்டம் ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து ஹேண்டில்ஸ் போட்டுட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் இருக்காது, பட் பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து ஹேண்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஃபிக்ஸிங் ரைட் நவ. ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்ல கொடுத்துருக்கோம். ஸோ தட் இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்டர்டி டு ஹோல்ட் அண்ட் யூனோ இட்ஸ் ஆல்சோ அ குட் கலர் விச் கோஸ் வெல் வித் ஒயிட் அண்ட் திஸ் ப்ரௌன். ஸோ ஒன்ஸ் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சோடனே ஃபார்மசிக்கான ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி ஆகிடும். இதை க்ளீன் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் இங்கே இன்னும் ஒரு 1-1.5 hours ஒர்க் இருக்குது. ஸோ ஒரு போர்ஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் வந்து இப்போ இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 8 hours ஆகுது. பெயிண்டிங்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. நாளைக்கு இனாகிரேஷன் இல்லையா, அதனால சைட் நல்லா பிரிஸ்டீன் கண்டிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கையும் க்ளீனிங்கையும் பயங்கரமாக ரஷ்அப் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் நைட் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு இன்னும் வேலை முடியல. ஸோ டே இன் அ லைஃப் ஆஃப் அன் ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இல்லை பிஸ்னஸ் மேன் டைட்டிலில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு நாள், கிட்டத்தட்ட எல்லா நாளுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து அப்படியே நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட ட்ரக் வந்துருச்சு, சேர்ஸ் எல்லாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போது அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வேறு ஆவடி ஹைரோடு இல்லையா, செம்ம டிராஃபிக் ஆகும். ஸோ பார்த்து தான் வண்டியை வந்து உள்ளே ஏற்றி அன்லோட் பண்ணணும். ஹலோ, எல்லோரும் என் கூட தான் இருக்காங்க, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இப்போ இதுல இருக்கதெல்லாம் இறக்கிட்டு 3-seater திருப்பி போகணும்ல வண்டி. சொல்லுங்க, மாத்திரை மாத்திரை இல்லை, நான் என் கண்ட்ரோல தான் இருக்கு. ஓவர் ஓவர் அண்ணா, அண்ணா நான் வண்டி மூவ் பண்ணும். ஓகே பாண்டி, நான் பாத்துக்கிறேன் இந்த வண்டி உள்ள. வண்டி சாவி அவர் எத்தனை போட்டு உள்ள இருக்குதா? வண்டி சாவி அவர் வண்டி ஒண்ணு இல்ல, இந்த வண்டி சாவி. கொஞ்சம் டிராபிக் ஆயிடும் டக்குன்னு, கொஞ்ச நேரம் விட்டா கூட, அதுக்கு தான் சொல்றேன் ஜி. அவர் திரும்பினது அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்படியே உள்ள வந்துருங்க. இருங்க இருங்க, செங்கல் எடுக்கவா? போங்க போங்க, நான் எடுக்கிறேன், போலாம். ஃபுல்லாக உடச்சுக்கோங்க.
இரு கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆகட்டும், இரு அங்க போனாதான் வேலைக்கு ஆகும். அந்த பாயிண்ட்ல நிறுத்து, அந்த பாயிண்ட்ல நிறுத்து. ஆ அப்படியே வளைச்சின் வாங்க, வா 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 வரலாம். ஆ அப்படியே வா, அப்படியே வா, லெஃப்ட் ரைட்டு. போதும் கல்லு வச்சிரு, சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லோட் ஆஃப் பேட்ச்ங்க. அழகா வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் சுத்தி கட்டி கையெல்லாம் போட்டு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். லெட் மீ ஜஸ்ட் டேக் அ பிக்சர் அண்ட் வீடியோ ரீல் ஃபார் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்டூலு, இந்த டாக்டர் பக்கத்தில் உட்காருவாங்க இல்லையா, அது மேலே இருக்கிற கிரே கலர் வந்து ரெஸ்டாரண்ட் சேரு. எல்லாத்தையுமே அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கேபிள்ஸு, இந்த ஒயரு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். எல்லாமே ஒரு மாதிரி ஜாம் பேக்டாக இன்டாக்டாக கட்டி வச்சுருக்கோம். ஒன்ஸ் இதெல்லாம் கைட்டி எடுத்ததுக்கப்புறம் வி கேன் ஸ்டார்ட் அன்லோடிங். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். வருத்தப்பட்டிருந்தேன். ஸோ அதனால் நானுமே இறங்கி கை வச்சாதான் வந்து வேலைக்கு ஆகும். அப்போ தான் ஓரளவுக்காவது வேகமாக முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் சேரெல்லாம் இறக்கிடலாம், இதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இல்லையா. ஸோ அதனால் இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக அன்லோட் பண்ணி நம்ம அனுப்பிடணும். ஸோ தட் இன்னும் வர வேண்டிய சேர்ஸு, இந்த மெட்டல் சோஃபாஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியும். இதான் அங்கே ஒன்று பிரச்சனை, ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர் வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று எடுத்தால் இன்னொன்று சரியும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் அன்லோட் பண்ணோம். எப்படியாவது ஒரு 15-20 மினிட்ஸ்குள்ளே இதை எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரை வச்சிட்டோன்னு சொன்னால் வண்டி போயிட்டு வரத்துக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ அதான் பிளானு. ஸோ நாலு பேர் இருக்கும், நாலு பேர் இருந்துமே பத்தலை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ பார்க்கலாம். வைக்கலாம் வைக்கலாம், வெய் வெய், லிஃப்ட்டில் ஏற்றுற வரைக்கும் தான் எல்லாம். சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிட்டு காமிச்சிருங்களேன். வண்டியில இருக்க எல்லா சேஸையும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிடலாம். அதுக்கப்புறமா வண்டியை அனுப்புனதுக்கு அப்புறம் வி கேன் மூவ் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ரெஸ்பெக்டிவ் ஃப்ளோர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ரெஸ்டாரண்ட் சேர் இருக்கு, லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ப்ளூ சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்டூல்ஸ், அண்ட் இந்த பிளாக் சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விசிட்டருக்கான சேர். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் பேட்ச்சில் இப்போ எடுத்துன்னு வந்துட்டோம். வண்டி இப்போ செகண்ட் பேட்ச்சுக்கு மெட்டல் சோஃபா, அந்த ஏர்போர்ட் சேர் எடுத்துன்னு வரதுக்கு போவோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அன்லோட் பண்ணிடலாம். இதெல்லாம் இங்கேயே தள்ளிடுங்க, உள்ளே எடுத்துன்னு வர வேணாம். வண்டியை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். உள்ள இறக்கு, ஆ உள்ள வச்சிரு, எல்லாத்தையும் ஏத்த ஆரம்பி. சார் மகேந்திரன் சார், தேர்ட் ஃப்ளோர் ஏத்திரலாம்ல, லிஃப்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. டேய் பார்த்து, மேலே பார்த்து, டேய் பாத்துரா.
இந்த கருப்பு இருக்குல்ல, கருப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறக்கிட்டு போயிடலாம். ஒரு பையனையா? இல்லை இல்லை இல்லை, வண்டியில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பையனை அனுப்புவா, இல்லை மூணு பேரை இங்கேயே இருக்கட்டும். மூணு பேரை அனுப்ப முடியாது, இங்கே இங்கே ஏற்றிட்டு இருக்கோம். யார் வேணும்? சரி சரி, ஒரு நிமிஷம் ஜி, ஒரே ஒரு பையனை மட்டும் வண்டியில் ஏற்றி விட்டுறேன், ஒரே நிமிஷம் வருங்க. நீ மட்டும் வண்டியில் போயிடுறியா, ஃபேக்ட்ரிக்கு போயிடு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆ வாங்க வாங்க, நான் வரேன். இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர். இது பஸ் இறக்கிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க, நான் நடந்து வந்துடுறேன். இப்போ நம்ம சேர்ஸ் மெட்டல் சோஃபாஸ் எல்லாம் அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த சேர்லாம் வருதோ அதை தான் அந்த ஃப்ளோரில் இறக்கிடுவோம். நான் லிஃப்டை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் டோரையும் திறந்து வச்சிடலாம், ஸோ தட் உள்ளே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுடைய ரிசப்ஷன் டேபிள் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யா, லெட்ஸ் அன்லோட் திஸ். நான் ஒன்று சொல்லிடுவாடா, எங்கெங்க என்னென்ன வருதுன்னு. ஒரு நிமிஷம் வா, இங்கே வா, இங்கே வா, டக்குன்னு வா, சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வச்சுருங்க. பிளாக் மட்டும் ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் ரெண்டு. அப்புறம் எம்டி ரூம், அங்கே எண்டில் ஒன்று ரூம் இருக்குது, அங்கே ரெண்டு. இங்கே ரைட்டா, மீதி எல்லாம் தேர்ட் ஃப்ளோர் எடுத்துன்னு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்கை முடிச்சு விட்ருவோம். மொத்தம் 16 தானே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, போங்க. 4 மட்டும் செகண்ட் ஃப்ளோர். இந்த பாய் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து. ஆ கவுத்துக்க, ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. மா செகண்ட் ஃப்ளோரில் 4 வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. இவர் செகண்ட் ஃப்ளோரில் இறங்கிப்பார். பாய் ஒரே நிமிஷம், சாரி இறக்கும் போது பார்த்து இறங்க, பேசு கீஸு கைண்டி ஊன்ற போது. ஏன்னா அது ஒழுங்காக ஃபிட்டாக இருக்கா என்னன்னு தெரில, அவங்க முன்னாடி கைண்டு இதுவாகக்கூடாது, கரெக்டாக கொண்டு போய் மேலே ஃபிட் பண்ணிக்கணும். பாவி போயிடும். எதுவுமே வந்து நம்ம எடுக்க வேணாம், அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பைக்கிலலாம் எடுக்கிறானுங்களா, கார் ஓட்டுறதுலாம் எல்லாமே இதுதான், சேம் இதே கான்செப்ட் தான். இந்த சினிமாவில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுப்பானுங்க பாருங்க, குத்துற மாதிரிலாம், அதெல்லாம் இது தான், அது பாட்டு ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம், எதுவுமே டச் பண்ண வேணாம். ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி பிடிக்காத, கீழே விழுவோம். இதுதான் ஆக்ஷன் கேமரான்னு வாங்க, ஆக்ஷன் கேமரான்னு வாங்க, தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதான் அது, தெரியாது தெரியாதா, இதான் அது. பாய் இங்க பேர், இது வந்து ஒன்னு எடுத்தா ஒன்னு எடுத்துட்டு இன்னொன்னு எடுக்கணும், அப்புறம் அதை எடுத்துட்டு இதை எடுக்கணும். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். மாத்தி எடுத்தா சரிஞ்சிரும். ஸோ இந்த மெட்டல் சோஃபாஸ் எல்லாம் அப்படியே 1 by 1 வண்டியிலேருந்து இறக்கிடலாம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போதைக்கு வெளில வச்சுட்டு அதுக்கப்புறமா வீல் மூவ் அப்ஸ்டேர்ஸ். ஸோ
சேர்ஸ்காட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஐ எம் டேக்கிங் சம் ரீல்ஸ். இப்போ போயிட்டு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நானுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும். இறங்கிறியா நீ? அப்படியே நீ வாங்கிப்பீங்களா? இது கையோட எடுத்துட்டு போயிருக்கியா? அம்மா சாப்பாடு யார் கேட்டிருந்தது? உன் மேஸ்திரி வாங்கிட்டு வந்துருவாராம். சாப்பாடு சொல்லியிருக்கு, ஒரு கேட்டாங்க போயிட்டாங்க. இது மேலே வச்சிடலாம், இங்கே வைக்க முடியாது போலயே, காலையில் நகர்த்திக்கலாம். போகலாம் வா. ஏய் அந்த சா வா, நீயும் உள்ள வா. டேய் எல்லாரும் இங்கே வாங்க. டேய் குட்டாச்சி வாடா இங்கே. ஏய் வளப்பா நீ வாங்க வாங்கடா. உங்களுக்கு வேற தனியாக வத்தலை பார்க்க வச்சுக்கணுமா? அந்த டாக்டர் சார் எங்கே? ஐபேக் சார் மேலே ஏற்றிட்டீங்களா? ஒன்னே ஒன்று தான் மேலே, மீதி எல்லாம் கீழே. நினைச்சேன் அவங்க வண்டிக்கு செகண்ட் பேட்ச் கிளம்பிடுச்சான். இந்த த்ரீ சீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே வெளில வச்சிடலாம். இது பேர் வந்து ஏர்போர்ட் சேர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டேர்ம் வந்து மெட்டல் சோஃபாஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கான ரிசப்ஷன் ஏரியா. இங்கே ஆல்ரெடி மூணு த்ரீ சீட்டர்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதையே நம்ம வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25-27 பேர் 25-27-28 உட்கார்ற அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அதை தான் வந்து இப்போ நகர்த்தி இங்கே கொண்டு வந்து வச்சிட்ருக்கோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற சேர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கிடுச்சு. இதுதான் கடைசி த்ரீ சீட்டரு. இதையும் வச்சிட்டோம்னா இந்த ஃப்ளோரோடைய வேலை முடிஞ்சிடும். இந்த ப்ளூ கலர் சேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும், டாக்டர்ஸோடைய சேர் இதெல்லாம். ஸோ எஸ் லெட்ஸ் கெட் கோயிங். இது மூணு மட்டும் கீழே எடுத்துகிட்டு போயிறியா? ஆமாம். இது மூணு மட்டும் அந்த நாலு ரூம் இருக்குல்ல, ஒன்றில் வச்சிட்டிங்க, இன்னொன்று மீதி மூணு ரூமில் வச்சுருங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோடைய செகண்ட் ஃப்ளோர். ஸோ மார்னிங் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளோரை, நான் இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டயாலிசிஸ் வார்ட். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த பெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்து பேஷண்ட் அட்மிட் ஆகி அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி கபோர்ட்ஸ் கிடையாது. இது டயாலிசிஸ் வார்டுன்றதுனால நிறைய பைப்லைன்ஸ் போகுது. லெட் மீ ஜஸ்ட் டேக் அ பிக்சர் அண்ட் அ வீடியோ ஃபார் இன்ஸ்டாகிராம். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்டிஆர் இருந்தது, பின்னாடி பக்கம் ஃபுல்லாகவே பைப்லைன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் அ மெட்டீரியல் கால்ட் HDHMR, ஹை டென்சிட்டி ஹை மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கலாக வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ தண்ணி பட்டாலோ கெமிக்கல் பட்டாலோ வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அதான் ரைட் சைடில் போட்டிருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். இந்த ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ரேக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இவங்களுடைய பேப்பர்ஸு, ஃபைல்ஸு, அக்கௌண்ட்ஸ் புக்ஸு இது எல்லாமே வச்சுக்கிறதுக்காக இந்த ரேக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து எம்டியாக தான் இருக்க போகுது, டோர்ஸ் எதுவுமே இதில் வராது. ஸோ அப்படியே வெளில போனோன்னா இந்த லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்ட்டிஷன்ஸ். இங்கே ஒரு டபுள் டோர் இருக்குது. இது வழியாக போனோன்னா நம்ம பேக் சைடு வந்துருவோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ரூமு, இங்கே வந்து பில்டிங்க்கான எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த குட்டி ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ மேலே போயிடலாம். ஸோ மேலே இதான் தேர்ட் ஃப்ளோரு. இங்கே வந்து அந்த டிஸ்டில்டு வாட்டர் இருக்குது இல்லையா, கீழே போகுது பாருங்கள், அதுக்கான ப்ரொவிஷன் ரைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டு, அதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன கேபின். இங்கே வந்து ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக கேபின்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பொருள், இவங்களுடைய ஸ்டாக்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இதுதான் பேண்ட்ரி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ரெஸ்டாரண்ட் சேர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பையா உட்காந்துருக்காரு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே டைனர் டேபிள்ஸ் வரப்போகுது. இங்கே மோஸ்ட்டாக கேன்டீன்ஸில் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் இதுதான் வந்து பேண்ட்ரி. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக் கொடுத்துருக்கோம். கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து வால் மவுண்ட் ஆகிடும், மேலே போயிடும். அப்படியே வந்தோன்னா இங்கே லெஃப்ட்டு ரைட்டு மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டாய்லெட் இருக்குது. இது வந்து இவங்களோட ஃபார்மசிக்கான ஸ்டோரேஜ். நான் டக்கு டக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த சேர்ஸை மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாய் ஒரே நிமிஷம் அவங்கள ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். ஆ
நீ நீ தூ இதர் இதராவோ. இந்திய கத்துக்காம நான் படுற பாடு இருக்கே. அச்சா, நம்ம ரெஸ்டாரண்ட் சார்ஜ்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம கீழே போகலாம். ஐயோ, படியிலே போயிடலாம். ஏன் உன் தமிழ் இப்படி இருக்குது? எஸ் பிளாக் கிங், ஒன் திங் ஐ மை கிராஷிங் மை ஃபாதர் சிங் லெவல் கிராஷிங் மை மதர் சிங் கிங். நான் உன் தமிழ் கேட்டு நீ வடக்குல இருந்து வந்த வடக்கு நண்பர் நினைச்சிட்டேன். உன்னே தமிழ் வித்தியாசம் தானே இருக்கு. அவன் தமிழ் எப்படி இருக்க? நான் சரி பாய் தமிழ் தெரியல போல, நானும் பாய் 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 பாய்னு கூப்பிட்டு இருக்கிறேன். கீழே மூணு ரூம் இருக்குல்ல, ரெண்டு ரெண்டு சேராக வச்சிங்களா, அது எல்லாமே டாக்டர் ரூமு. அது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று, அவ்வளோதான். நான் ஃபஸ்ட் ஃப்ளோர், நான் வரேன் வாங்க. இது மொத்தம் அஞ்சு சேரு, அந்த மூணு ரூமுக்கு மூணு சேரு, ரெண்டு ரிசப்ஷனுக்கு ஒரு சேரு, மொத்தம் ஆறில் கொடுத்துருக்கு. சரி, இப்போ கீழே போயிட்டு என்னெல்லாம் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் ரிசப்ஷன் டேபிளோடைய பாடி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்து லேமினேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மற்றதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் சைட்டு கலீஜாக குப்பையாக இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி ரேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி, பட் இட் இஸ் டஸ்டி. ஹேண்டில்ஸு எல்லாத்துக்குமே வந்து போட்டாச்சு. ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ இஷ்யூ. திறந்து பார்க்கலாம் அழுக்காக இருக்கா இல்லையான்னு. அப்போ உள்ளே ஆச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெளில மட்டும் க்ளீன் பண்ணால் இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ப்ரிட்டி மச் டன். ரிசப்ஷன் டேபிள் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டோன்னா இந்த சைட் வில் ஆல்மோஸ்ட் பி ரெடி. இப்போ லைட்டாக பசிக்குது எனக்கு. கிட்டத்தட்ட 10:30 ஆக போகுது. இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோவும் ரீலிங் எடுத்துப்போம். இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணலாம். ஸோ கீழே போகலாம். ஐ திங்க் வில் கோ அண்ட் ஹேவ் அ டின்னர். இப்போ சைட்டு பார்க்க அப்படியே ஜகஜோதியாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட்டு ரெடி தான். கொஞ்சம் லைட்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் வருது. லெட்ஸ் கோ, ஐ ஹாவ் அ டின்னர் நவ். வி ஹவ் கம் ஃபார் அவர் டின்னர். சரியான பசி. கடைசியாக வந்து 1:30 ரெண்டு மணி ஏதோ சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வரைக்கும் சாப்பிட்ல நடுவுலையும். ஸோ ஆவடியில் வந்து இந்த எலீட் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இட்ஸ் வெரி குட் ஃபுட், வாஸ் வெரி குட் ஃபுட்லாம். சாப்பிடும் போது பிளாக் பண்ணல, பண்ண முடியல. கிளைண்ட்டோடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலோடைய மேனேஜர்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளில வரேன். இட் வாஸ் அ வெரி வெரி குட் மீல், அ வெல் டிசர்வ்ட் மீல் டூ. உங்களுக்கு எப்போ சார் தூக்கம்? வரும்போது நம்ம அப்படியே கிளையண்டோட கார்லயே வந்துட்டோம். பிஎம்டபிள்யூ 530D இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 6-cylinder இன்ஜின். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காருங்க. இன்டீரியர்ஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து இட்ஸ் அ பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யா, ரொம்ப 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 அழகாக இருக்கு. ஃபைவ் சீரீஸ்ன்றதுனால த இன்டீரியர்ஸ் ஆர் ரியலி லக்ஸூரியஸ். இந்த 530D வந்து ஒரு ஸ்ட்ரைட் 6 இன்ஜின் நினைக்கிறேன். ஐம் ஷுர் நோ V6 ஸ்ட்ரைட் 6 தெரியல, பட் ஸ்ட்ரைட் 6 தான் நினைக்கிறேன். அந்த டார்க் வந்து நல்லா ஃபீல் ஆகுங்க. இந்த ஜி ஃபோர்ஸ் வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரம் த பேக் சீட். பியூட்டிஃபுல் கார், பியூட்டிஃபுல் இன்டீரியர்ஸ். இதான் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 530D போகிறேன் அப்படின்ட்டு காணேன். 530D பிஃபோர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆம்பியன்ஸ், எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். லாங்கான ஒரு லக்ஸரி செடான் வித் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து இந்தியாவில் யாருமே பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. வந்தால் நல்லாயிருக்கும். லெக்ஸி, இது எவ்வளோ ஹார்ஸ் பவர் இது? 270. டாக்கு டாக்கு ஹெவி இல்லை? டாக்கு அரௌண்ட் 500. Quite heavy leather. Yeah. Can feel it. Super. இதுக்கு மேல நீ இறங்க வேண்டிய இறங்க வேண்டியது இல்ல. இல்ல இல்ல. ஃபிலிம் வந்துட்டாங்களா? என்ன மயது நடிக்க
பேக் டு லிவோ ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து லிவோ ஹெல்த் கேர்ன்னு சொல்லிட்டு அந்த லேசர் கட் பினியல் பீசஸில் வந்து பேர் ஏற்றிட்டுருக்கோம். மேலே வந்து ஒரு ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் மாதிரி அதை பீல் ஆஃப் பண்ணால் ஒயிட் கலரில் ஆக்ரலிக்கில் இருக்கும். ரிசப்ஷன் டேபிள் ரெடிங்க, பாடி ரெடி. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபெவிகால் வந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், ஸோ தட் லேமினேஷன்ஸ் ஆன் டாப் போடலாம். இப்போ ஆல்ரெடி பார்ப்பீங்க, டைம் இஸ் அரௌண்ட் 11:43. எப்படியாவது ஒர்க்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்குள்ளேயாவது முடிக்கணும். கேபின்ஸ்லாம் எல்லாத்துலேயும் ஃபர்னிச்சர் வச்சாச்சு, ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பெருசாக இங்கே ப்ராப்ளம் இல்லை, க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா போதும். ஸோ இனாக்ரேஷனுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஓனரோடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே தான் இருக்காங்க, தே வில் பி தேர் ஃபார் த நைட். திருப்பி நாளைக்கு இனாக்ரேஷனுக்கு வருவாங்க. இது வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸ் டூலு, இதில் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரிசப்ஷன் டேபிளும் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ லாஸ்ட் பீஸ் ஆஃப் லேமினேஷன் வந்து இப்போ லே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபெவிகால் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ப்ரே பண்ணி முடிச்ச அப்புறம் கொஞ்சம் காஞ்சிடும், உடனே வந்து நம்ம லேமினேஷனை ஸ்டிக் பண்ணிட்டோம்னா த ரிசப்ஷன் டேபிள் வில் பி ரெடி. அந்த ப்ரௌன் வந்து ஆக்சுவலாக கவர் மாதிரியா அழுக்காக கூடாதுன்னா இல்லை இது பேப்பர் சார், ஜஸ்ட் கவர் மாதிரி அது ப்ரொடெக்ஷன். ஷீட் வந்து வரும்போது இந்த பேப்பரோட தான் வரும். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் லேசரில் கட் பண்ணும்போது பேப்பர் பிரிக்காமல் கட் பண்ணோம். ஓகே ஓகே. ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லை பைத்தியக்கார. இந்த நேரத்துக்கு வந்துட்டு டாஸ்மாகில் எங்கே சரக்கு கிடைக்கும்னு கேட்கலாம். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ். சாரி மாமா. ஆ ஒன்றும் சாட்டாக 10,000 கொடுக்குறேன். அது இல்லை இல்லை, நான் தான் சொல்லிட்டேன் நேராக போ, அங்கே பொண்ணு சொல்கிறேன் அது எதில் கிடைக்கும் அப்படின்ட்டேன். அது எங்கேயோ போய் அலைய போகுது நமக்கு என்ன. ஃபுல்லாக குஷ்டி வர்றதுக்கா உங்களுக்கு. சரி கார்த்திக் வரேன். காய்ஸ் ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஃபோனு வாட்ச்சு எல்லாமே சுவிட்ச் ஆஃபு. வாட்ச் மட்டும் ஆன் ஆகுது. ஸோ ஃபைனலி நாளைக்கு வந்து ஓப்பனிங். ஸோ யா லெட்ஸ் கெட் கோயிங். என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபு. அம்மா ஏ, ஒரு ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். பெருசாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் வந்து ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். அதை நம்ம வந்து பழகிக்கணும், அதை வந்து பெருசாக பொருள்படுத்திக்க கூடாது. டைம் என்னென்னு பார்க்கலாம். டைம் இஸ் அரவுண்ட் 1:49. நான் இப்போ போயிட்டு சைட்டில் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். யா டைம் இஸ் அரவுண்ட் 1:51 கரெக்டாக. பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாட்சாவது ஒர்க் ஆகுதே, அது வரைக்கும் சந்தோஷம். கிளாஸ் அநியாயத்துக்கு ஃபாகியாக இருக்குங்க. இது ஒரு மாதிரி ஃபாகும் டஸ்ட்டும் கலந்துருச்சா, அதனால் இப்போ நான் தண்ணி போட்டால் கூட ஒரு மாதிரி ஆகிடும். டைம் இஸ் அரௌண்ட் 1:52. ஸோ நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகும் எப்படியோ ஒரு 2:30 ஆகிடும். எப்படியாவது ஒரு 2:00 நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா மார்னிங் வந்து 8:30 இனாக்ரேஷன் இருக்குது நாளைக்கு. ஸோ காலையில் வந்து அரௌண்ட் 7:00 ஸ்டார்ட் ஆச்சு டே. ஆல்மோஸ்ட் 15-16 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து அந்த 100% கம்ப்ளீஷன் இல்லைன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஆக்சுவலாக விண்டோ திறந்து விட்டே ஓட்டலாம். ஆக்சுவலாக இதுவும் நல்லா தாங்க இருக்கு. கரெக்டாக ஆவடி ஹை ரோட் வந்து கிராஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப், அதுதான் ஒரு கடுப்பாக இருக்குது. எங்கள் அம்மா கட்டிஸ் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தேன், ஃபோனை கம்ப்ளீட்டாக டெட் ஆனதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியாவது இருக்குது. அம்மா சரியானதாகும். ஷிட் அம்மா
கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டயர்டாக தான் இருக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் விலாகிங் பண்ணணும், ஒரு சைட் சைட்டில் நடக்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஷூட் பண்ணாமல் டயர்டாக இருக்கு. அண்ட் ரைட்ஃபுல்லி ஸோ, லைக் இவ்வளோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யாருக்குமே வந்து இன்னும் ஒர்க் பண்ணணும்னு தோணாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் பாட்டு கேட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதனால் காய்ஸ் அல் எண்ட் த வ்ளாக் ஹியர். நம்ம இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ, ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். உண்மையாகவே எனக்கு வந்து வ்ளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அவுட். காலையிலேருந்து நீங்கள் ஸ்கெட்யூல் பார்த்தீங்க, ஃபுல் டே ஆஃப் ஹார்ட் ஃபிசிக்கல் லேபர், சுத்தமாக முடியல. என்னால் முடியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் மை செல்ஃப். அண்ட் யூனோ, நான் இவ்வளோ வ்ளாக் பண்ணதே பெரிய விஷயம். மணி 2 ஆயிடுச்சு, மைண்ட் இஸ் குவைட் பிளாங்க். எனக்கு கொஞ்சம் இன்னுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தான் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு இனாக்ரேஷனுக்கு எல்லாமே பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வரப்போகிறாங்க. நம்மளுடைய ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறமா தான் இன்னும் தே வில் பி இன்ட்ரெஸ்டட்ல கேட்பாங்க யார் பண்ணாங்க என்னென்னு. அந்த வேர்ட் ஆஃப் மவுத், அந்த ரெஃபரன்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எனக்கு வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டே டுமாரோ. நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வ்ளாக்லேயே சொன்னேன், இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெரிய நாள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் கரெக்டாக பருத்திப்பட்டு பிரிட்ஜ் வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் மை மைண்ட் ஆஃப் அ லிட்டில் பிட். கொஞ்சம் வ்ளாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டுவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ ஐ லென்ட் த வ்ளாக் ஹியர், ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் வ்ளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டூ லெட் மீ நோ. தமிழில் இந்த மாதிரி பிஸ்னஸ் வ்ளாக்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருக்குது, வேறு எதை பற்றியாவது நான் வீடியோ செய்யணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் டாக்குமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணுறோம், நிறைய கற்றுக்குறோம். அதனால் அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தட் வில் மேக் மீ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ லீவ் யர் தாட்ஸ் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் அன்டில் ஐ சி யூ அகேன் இன் அனதர் வீடியோ, டேக் கேர், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப், கிஷோர்.